ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஸ்கூல் படிக்கும்போது நமக்கு நிறைய அனுபவங்கள் இருக்கும். ஸோ மோஸ்ட்லி வந்து டீச்சர்ஸ் வந்து பாடம் நடத்துகிற விதங்கள் எல்லாமே வந்து முன்னாடி காலத்துக்கும் இப்போ காலத்துக்கும் நிறையவே வித்தியாசம் வந்து இருக்குது. ஸோ நாங்கள் ஸ்கூல் படிக்கும்போது, ஸோ ஒரு 7th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது எனக்கு மேக்ஸ் எடுத்த ஒரு சார் வந்து பாடம் நடத்துகிறது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அவங்க ஈஸியாக வந்து புரிய வைப்பாங்க. ஸோ இதுதான் 1+1 2 அப்படின்னு சொல்லிட்டு மக்கா பண்ணாமல் அதை எப்படி ஃபஸ்ட்டு வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், கொஸ்டின்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை நீங்களே சால்வ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு எங்களை தான் அவங்க மோட்டிவேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி மேக்ஸ் நாங்கள் படித்து வந்தோம். இப்போ பாருங்க, அதில் ஒரே ஒரு டாபிக் மட்டும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், அந்த சார் வந்து எப்படி நடத்துனாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து இப்போ நம்மளுக்கு இது கேட்டால் நம்ம டக்குன்னு சொல்லிடுவோம். ஆனால் இது ஃபஸ்ட்டு நமக்கு 7th ஸ்டாண்டர்டில் தான் நம்மளுக்கு மைனஸ் நம்பர் அப்படிங்கிற டாபிக், குறை எண்கள் அப்படிங்கிற டாபிக் வந்து வரும், இன்டிஜர்ஸ் படிச்சிருக்கோம். ஸோ அந்த டைமில் நம்மளுக்கு புரிய வைக்கிறதுக்காக இங்கே சார் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டெக்னிக்கை தான் நான் சொல்கிறேன். ஸோ அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, மைனஸ் நம்பர் எல்லாத்தையும் எறும்பு மாடுன்னு வச்சுக்க சொல்லுவார், ப்ளஸ் நம்பர் எல்லாத்தையும் கழுதுன்னு சொல்லிட்டு சொல்லிடுவார். ஸோ இப்போ பாருங்கள், இதில் வந்து -7, -3 இருக்கா. இதில் அவர் எப்படி சொல்லுவார் அப்படின்னா, இதில் 7 எறும்பு மாடு இருக்குது, 3 எறும்பு மாடு இருக்குது. ஸோ எறும்பு மாடோ எறும்பு மாடையும் சேர்த்தா நம்ம என்ன செய்வோம், சேர்த்து தான் கவுண்ட் பண்ணுவோம். அப்போது 7 எறும்பு மாடோ 3 எறும்பு மாடோ கூட்டின எவ்வளவு, 10 எறும்பு மாடு. ஸோ அப்போ எறும்பு மாடு அப்படின்னா நமக்கு என்ன வந்து மைண்டில் வரும், மைனஸ்ன்னு தானே வரும். ஸோ -10. அப்போ இங்கேயும் சேம் சிம்பிள், இங்கேயும் சேம் சிம்பிள் இருந்துச்சுன்னா நம்ம சேமாக தான் போடணும். ரெண்டாவது பாருங்கள், இதை வந்து மைனஸ் நம்பர் இருக்குது, அப்போ 7 எறும்பு மாடு இருக்குது. இங்கே எத்தனை இருக்குது, இப்போ இந்த 7 எறும்பு மாடை எது கூட சேர்க்கணும், 4 கழுதை கூட சேர்க்கணும். ஸோ இப்போ இதில் வந்து பார்க்குறோம், நம்மளுக்கு இது சேருமா, மீதி வரும். அப்போ தானே இங்கே 7, இதில் வந்து 7 இருக்குது, இங்கே 4 தான் இருக்குது. ஸோ எக்ஸ்ட்ராவாக எவ்வளோ இருக்குது, 3 எறும்பு மாடை தான் எக்ஸ்ட்ரா இருக்குது. அப்போ -3. ஸோ நம்ம கேன்சல் பண்ணோம் அப்படின்னா வரும். அதே மாதிரி பாருங்கள், இதில் வந்து 7 கழுதை, 4 எறும்பு மாடு இருக்குது. அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும், எது மெஜாரிட்டி இருக்குது, கழுதை தான் மெஜாரிட்டி இருக்குது. அப்போ கழுதைக்கான சிம்பிள் ப்ளஸ்ஸு, எவ்வளோ மெஜாரிட்டி இருக்குது, இங்கே 4 விட 3 தான் எக்ஸ்ட்ரா இருக்குது, வந்து எக்ஸ்ட்ராவாக இதில் போட்டுக்கணும். இப்போ இது ரெண்டுமே வந்து சேமாக இருக்குது, அப்போ 11. ஸோ இந்த மாதிரி வந்து சொல்லிக் கொடுத்தாங்க, அது இன்ன வரைக்குமே எனக்கு மைண்டில் இருக்குது. நான் வந்து என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படி சொல்லிக் கொடுத்தேன் அப்படின்னா, இதை வந்து நம்ம எறும்பு மாடு இந்த காலத்தில் சொல்லக்கூடாது, சொல்லவும் முடியாது அந்த மாதிரி. ஸோ அதனால் நான் வந்து ஃபுல்லாக வந்து உருளைக்கிழங்கு தக்காளியாக மாற்றிட்டேன். ஸோ மைனஸ் நம்பர் எல்லாத்தையும் தக்காளியாகவும், ப்ளஸ் நம்பர் எல்லாத்தையும் உருளைக்கிழங்காகவும் மாற்றிட்டேன். ஸோ அந்த மாதிரி சொல்லிக் கொடுக்கும்போது அந்த பிள்ளைங்க கொஞ்சம் என்ன இன்ட்ரெஸ்ட்டாக வந்து கவனிக்கும். அந்த மாதிரி உங்கள் வீட்லேயும் சின்ன பிள்ளைங்க இருக்காங்க, அவங்க வந்து மேக்ஸ் வந்து படிக்கிறதுக்கு கஷ்டப்படுறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஈஸியாக வந்து சொல்லிக் கொடுக்கும், இமேஜினேஷனோட சொல்லிக் கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு லைஃப் லாங் மறக்காது, சப்ஜெக்ட்லேயும் இன்ட்ரெஸ்ட் வரும். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. இதே மாதிரி உங்களுக்கு மேக்ஸ் கிளாஸ்ல நடந்த அனுபவம் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.